ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரேசி கோ வித் ராக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் எக்ஸ்எம்ஏ ஆட்டோமேட்டிக். இந்த மாடலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இட்ஸ் அ பெட்ரோல் என்ஜின். ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய ஹைப் கொடுத்துட்ருக்காங்க, விச் இஸ் லைக் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ சிட்டியில் வந்து உங்களுக்கு மேனரபிலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. 1.2 லிட்டர்ஸில் உங்களுக்கு வந்து 6-speed ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நிறைய ஹைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்கேப் ரேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-star கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 9.5 lakhs to 10 lakhsக்குள்ளே வந்துருது அப்படின்னா இட்ஸ் அ பட்ஜெட் காம்பேக்ட் எஸ்யூவி, அந்த செக்மெண்ட்டில் இது வந்துடும். ஸோ இதோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த வெனூ, சொனாட், இதெல்லாம் வந்து இதோட காம்படிட்டராக இருக்குது. பட் என்ஜின் வைஸ் பார்க்கும்போது இது அதோட வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ண வைக்குது. அண்டு இதோட டீட்டெயில் டிரைவிங், இதோட என்ன சொல்கிறது, ஒரு டெக்னாலஜி, ஆக்சசரிஸ், அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். லெட்ஸ் கோ இன் டு ரிவ்யூ. ஹூடுக்கு அடியில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இட் ஹேஸ் அ 1.2 லிட்டர்ஸ் என்ஜின். ஸோ இதோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 117 horsepower வித் 170 Nm ஆஃப் டார்க் இதில் இருக்குது. இது வந்து 3-cylinder கொடுத்துருக்காங்க வித் 6-gear ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ பெட்ரோல் என்ஜின். ஸோ இந்த ஸ்பெக்கெல்லாம் நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் வென்யூலேயும் வந்து இதோட சேம் பவர் தான் வென்யூலேயும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் டிரான்ஸ்மிஷன் மட்டும், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மட்டும் அது வேறு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஸ்பேஸ் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாமே விசிபிளாக தான் இருக்கிற மாதிரி அப்படியே ராவாக தான் இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். ஃப்ரண்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டாட்டா லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி, ஸ்ட்ரைப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாசி ஃபினிஷ் ஸ்ட்ரைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சைன் மாதிரி ஒரு கிரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ ப்ரீத்திங் ஸ்பேஸ் ஃபார் யார் என்ன சொல்கிறது, ரேடியேட்டர் ஆர் என்ஜின். அண்ட் இங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஏர் டேம் வருது. ஸோ இங்கேயும் அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. த்ரூ அவுட் த கார் அதை உங்களால் பார்க்க முடியும். ஈவன் சீட்ஸ்லேயும் உங்களால் வந்து அதை பார்க்க முடியும். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி டிஆர்எல் வந்துடுது. அண்ட் ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஹாலஜன் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது. உங்களுக்கு வந்து இதில் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து எதுவுமே வரல. ஸோ இந்த வேரியண்ட்டில் ஃபாக் லேம்ப்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ உங்களுக்கு டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 215, 80 or 16, அதாவது 16-inch டயர் வந்து இது கொடுத்துருக்காங்க. பட் யூஸ்வலி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிம் வீல்ஸ் தான் வரும். ஸோ இப்போ வந்து அலாய்ஸ் வந்து இவர் டைமண்ட் கட் அலாய்ஸ் தான் இவர் வந்து மாற்றிருக்காரு. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் வரும். ரியர் டயர்ஸ்லலாம் உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் வருது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து, ஒரு பிளாக் கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு காருக்கு வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அண்டு வீல் ஆர்ச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைன்ஸ் வருது. அண்டு டெய்ல்கேட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஏ பில்லர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக தான் இருக்குது, விச் இஸ் ரியலி சிம்பிள். ப்ளெயினாகவே அப்படியே கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இதில் ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து மிஸ் ஆகுது. நார்மல் ஆண்டனாஸ் தான், இன்டெகிரேட்டட் ஆண்டனா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பாய்லர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா எல்இடி லேம்ப்ஸ் வந்துருது. அண்ட் ஹாலஜன் இண்டிகேட்டர் வந்துருது. அண்ட் ஹாலஜன் ரிவர்ஸ் லைட்டும் வந்துருது. அண்ட் உங்களுக்கு வந்து பூட் பார்த்தீங்கன்னா ரிமோட்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர்லேயும் வருது. ரியரில் உங்களுக்கு வந்து பார்க்கிங் சென்சார் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்து உங்களுக்கு வரல. அண்ட் திஸ் இஸ் அ ரிஃப்ளெக்டர். ரிஃப்ளெக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ சைன் விச் இஸ் ரியலி குட். அவங்க வந்து த்ரூ அவுட் த கார் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் மிடில் பட்டன் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து பூட் ஓப்பன் ஆகும். ஸோ டைரக்ட்லி யூ கேன் ஆக்சஸ் த பூட். அண்ட் 320 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஹூக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு 4 sufficient ஹூக் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து லைட் வந்துடுது. அண்டு உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல் வந்து விச் இஸ் அ ஸ்பேஸ் சேவர் ஸ்பேர் வீல். அண்ட் ஜாக் டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்கேஸ் ஆஃப் லக்கேஜ் ரூம் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தேவை, நீங்கள் ரெண்டு பேர் தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீ உங்களால் வந்து இந்த நாபை இப்படி புல் பண்ணிவிட்டு உங்களால் வந்து செகண்ட் சீட்டையும் வந்து இப்படி புஷ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இன்னும் பெருசாக உங்களுக்கு வந்து தெரியும். டோர் ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சீப் பிளாஸ்டிக் கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வருது. அப்படியே ஒரு பிளாக் கலர் டல் ஃபினிஷ் ஒரு பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ போட் த டோர்ஸ்லேயும் அப்படி தான் இருக்குது.
எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாக் அன்லாக் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து அதை பண்ணிக்கும். உங்களுக்கு வந்து ரியர் டோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி பிளாஸ்டிக் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு கிளாடிங் வந்துடுது. ஸோ பவர் விண்டோஸ் வந்து இங்கே வந்துடுது. ஸோ இங்கே வந்து உங்களால் பாட்டில் வைக்க முடியுமான்றது டவுட் தான். மேபி லைக் மேகசின் ஹோல்டர் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மேகசின் ஹோல்டரும் உங்களால் வைக்க முடியாது. சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் சீட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஹைவே ட்ராவலுக்காக இருந்தாலும் சிட்டி ட்ராவலுக்காக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்தளவுக்கு சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் உங்கள் லெக்கை வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணலாம். அண்ட் தை சப்போர்ட் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து தேவையான நல்ல தை சப்போர்ட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் நீரும் பார்த்தீங்கன்னா வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் நீரும் கொடுத்துருக்காங்க, விச் மேக்ஸ் யுவர் ட்ராவல் மோர் கம்ஃபர்டபுள். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ரியர் சீட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ டிரான்ஸ்மிஷன் டனல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைல்டாக தான் கொடுத்துருக்காங்க. மைல்டு டனல் மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸ் இங்கே வராது. பட் உங்களுக்கு மிடில் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஆல்மோஸ்ட் ஒரு 75% வந்து அதே கம்ஃபர்ட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஃபேப்ரிகேட்டட் சீட் அப்படின்றதுனால ஸோ மிடில் வந்து உங்களுக்கு பெரிய ஹார்ட் ஃபீல் அப்படின்றலாம் எதுவுமே இல்லை. அதே கம்ஃபர்ட் ஆல்மோஸ்ட் வந்து கிடைக்குது. அண்ட் உங்களுக்கு ஹைவே ட்ராவலுக்கு ஒரு 3 பேர் வந்து ஓரளவுக்கு போயிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் 2 பேர் மட்டும்தான் போக முடியும் அப்படின்ட்டுலாம் இல்லை. 2 பேர் போனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஆர்ம் ரெஸ்ட் வந்து வராது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தான் நான் பார்ப்பேன். ஏன்னா நான் யூஸ்வலாக வந்து சிட்டியாக இருந்தாலுமே ஹைவேயாக இருந்தாலுமே வந்து அந்த ஆர்ம் ரெஸ்ட்டுக்கு உண்டான ஒரு கம்ஃபர்ட் வந்து டெஃபினெட்லி இட் மேக்ஸ் த சேஞ்சஸ். பட் அது வந்து இதில் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இன்டீரியர் லைட்ஸ் எல்லாம் மேலே எதுவுமே வரல. மிடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஏசி வென்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. இந்த சைட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஏசி வென்ஸ் இல்லை. ஓவரால் பின்னாடி பார்க்கும்போது நமக்கு வந்து டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. ஸோ இதுலேயும் வந்து காஸ்ட் கட்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மேபி ஃப்ரண்ட் டோர்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பவர் விண்டோ பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுது. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் லிவர்ஸ் அன்லாக் லிவர்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு டிக்கெட் பாக்கெட் அண்டு பாட்டில் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் தான் பிளேஸ் பண்ண முடியும். 1 லிட்டர் பாட்டில் உங்களுக்கு ஈஸியாக பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேகசின் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓஆர்விஎம் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே கொடுத்துட்றாங்க, விச் இஸ் ஆன் த டாப் ஆஃப் த டோர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர் ஆஷ் கலர் கிளாடிங் வந்து ஆஷ் கலர் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா இருந்தாலுமே டோரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதாவது பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓகே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்டேரிங் வீல் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ட்ரோஸ்லேயே பார்த்துருக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்டேரிங் வீல் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. மிட் வேரியண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் ஃபங்க்ஷன்லாம் ஸ்டேரிங் மவுண்ட் ஃபங்க்ஷன்லாம் எதுவுமே கொடுக்கல. போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் ஃபினிஷ் பார்க்கும்போது இட்ஸ் நாட் எ லெதர், ஆனால் பிளாஸ்டிக்லேயே வந்து உங்களுக்கு ஒரு லெதர் ஃபினிஷ் மாதிரி அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட் ஃபார் திஸ் ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இன்ஃபர்டெயின்மெண்ட்டை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சின்ன இன்ஃபர்டெயின்மெண்ட் தான் வருது. பட் உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்படின்றலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா அதெல்லாம் எதுவுமே வராது இந்த வேரியண்ட்டில். ஜஸ்ட் உங்களுக்கு யூஎஸ்பி வரும் அண்ட் ரேடியோ வரும். அண்ட் அந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்க்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஸோ தட் பேஸ்ட் ஆன் திஸ் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் பெருசாக எதுவுமே ஆக்சுவலாக வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபீச்சர்ஸ்டிக்காக இல்லை டெக்னாலஜி வைஸாக வந்து பெருசாக இந்த டாட்டா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலை, இந்த வேரியண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ஏசி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இதில் வராது. ஸோ நீங்கள் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இது வந்து உள்ளே சர்க்குலேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நார்மலாக எல்லா இதுலேயும் வர மாதிரி கொடுத்துட்றாங்க. அண்டு பூட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இஃப் யூ ப்ரெஸ் திஸ் பட்டன் பூட் வந்து பின்னாடி ஓப்பன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரிமோட்லேயே கூட நீங்கள் வந்து பூட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். வந்து ஒரு 12 வாட்ஸ் சார்ஜர் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. அண்ட் யூஎஸ்பி போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்றாங்க. யூ கேன் ஆல்சோ ப்ளக் த சார்ஜிங் கேபிள். அண்டு உங்களுக்கு கியர் லிவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 மோட்ஸ் வருது, ஸ்போர்ட் மோட், ஈகோ மோட் அண்ட் சிட்டி மோட். அது வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி டர்ன் பண்ணி
நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்லாம் எதுவுமே பெருசாக இவங்க வந்து குஷனிங்லாம் கொடுக்கல. ஸோ இங்கே வந்து சம் ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்ஸ் இது மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு ஹேண்ட் பிரேக் பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுது. அண்ட் உங்களுக்கு டேஷ்போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சுவிட்ச் வந்துடுது. ஸோ தட் இஃப் யூ ப்ரெஸ் திஸ் சுவிட்ச் இது இங்கே ஓப்பன் ஆயிடுது. கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க டேஷ்போர்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளால் வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டிரைவர் சைடு உங்களுக்கு மிரர்ஸ் வரல, இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் வந்திருக்கு. ஸோ சன்கிளாஸ் ஹோல்டர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மேபி உங்கள் பார்க்கிங் டிக்கெட்டையும் நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்டு இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் ஐ மீன் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி லேம்ப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிம்மிங் மிரர் வந்து வரல, ரெகுலர் மிரர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மேனுவல் மோட்லேயும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், விச் இஸ் லைக் இப்போ வந்து டிரைவ் போட்டு லெஃப்டில் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தள்ளிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி கார் வந்து மேனுவல் மோடுக்கு வந்து செலக்ட் ஆயிரும். கன்சோல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது. இது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன லைட்டாக மைல்டாக ஸ்போர்ட்டி ஃபீல் நமக்கு வருது. பட் இது இதே மாதிரி டேஷ்போர்டு எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு குவிட்டில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துட்றாங்க, விச் இஸ் லைக் டிஜிட்டல்லே கொடுத்துட்றாங்க. அண்டு உங்களுக்கு இப்போ வந்து டேக்கோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிறது கூட இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். 2000-3000 ஆர்பிஎம் வரைக்கும் போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸ்லேயே வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபியூவல் கேஜும் உங்களுக்கு வந்து ரைட் சைடு ரைட் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூவல் கேஜும் அங்கே வந்துடுது. ஸோ ஓகே, டேஷ்போர்டில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது, அட்வான்ஸ்டாக எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு திஸ் இஸ் குட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். மைலேஜ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 10.7 மென்ஷன் பண்ணியிருக்கு. ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பீடோ மீட்டர் வந்து இங்கே வந்துடுது. அண்ட் டைப் ஆஃப் மோடு இப்போ வந்து நீங்கள் சிட்டி மோட் அப்படின்றது அந்த ப்ளூ லைட்டில் தெரியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இட் டு ஸ்போர்ட் மோட். ஸோ வந்து உங்களுக்கு அங்கேயே மென்ஷன் ஆயிரும், விச் இஸ் ஸ்போர்ட் மோட் ரைட் நவ். அண்ட் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மைலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈகோ மோட்க்கு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து இந்த காரில் நல்லாயிருக்கும். ஸோ டோர் ஓப்பன் ஆகிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு லைட் வந்துடும், லைக் ஹேரியரில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து லைட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். ஸோ சீட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டார் டிசைன் வந்து இங்கே வந்துடுது. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரில் வந்து எல்லா பார்ட்லேயும் உங்களால் வந்து பார்க்க முடியும். பட் ஓகே, ஃபேப்ரிக்ன்றதுனால இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா வாட்டர் ஏதாவது வந்து ஸ்பில் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணிடும். அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் இந்த சீட்ஸில் இருக்குது. மேனுவல் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் லிவர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது சீட்டோட டிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மிரர் சாரி லிவர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டில்ட் ஸ்டேரிங் டில்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா லிவர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டில்ட் பண்ணிக்கலாம், பட் உங்களால் வந்து டெலஸ்கோபிக் பண்ண முடியாது, வெறும் டில்ட் மட்டும்தான் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் தான், ஜஸ்ட் ஒரு கிளிக் தான். ஸோ நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பம்ப்லாம் வந்து இது ஈஸியாக லிஃப்ட் பண்ணிடும் உங்கள் காரை, எஃபர்ட்லெஸ்ஸாக தான் ஏறுது. ஸோ இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் ஆஃப் ரோடிங் என்னால், அது வந்து நார்மலாக அப்படியே நம்ம சிட்டிக்கும் ஹைவேக்கும் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு உண்டான கார் இது. ஸோ பிரேக் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து, ஸோ பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சவுண்டு உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ டாட்டாவோட அதாவது இந்த மைனர் ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு குவாலிட்டியாக நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை வந்து டாட்டா எங்கேயோ லூஸ் பண்ணிடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இதோட பாடி பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங் பாடி, சும்மாலாம் என்கேப் ரேட்டிங்லலாம் 5-star வந்து கிடைக்காது. ஸோ அந்தளவுக்கு ஹார்ட் பாடி, ஆப்வியஸ்லி டாட்டாவோட ப்ரொடக்ஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்னஸ் வந்து உங்களுக்கு பாடியில் கிடச்சிருது. ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டியில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி கியர் ஷிஃப்ட் ஆகும்போது
ஈச் அண்ட் எவ்ரி கியர் ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது ஆர்பிஎம் வந்து லோ ஆகிட்டே இருக்குது. அது வந்து உங்களால் ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ண முடியுது. அதாவது ஈச் அண்ட் எவ்ரி கியர் வந்து ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்றது வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியுது. அந்த ஒரு ஸ்மூத் ஷிஃப்டிங் வந்து இது கிடைக்கல. பட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சு பார்க்கும்போது அதாவது சேம் ப்ரைஸ் ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது சேம் பவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்யூவில் வருது. அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 14 lakhs வருது. 14 lakhsில் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கேமரா எல்லாமே, சென்சார் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துறாங்க, ஏர் ப்யூரிஃபையர் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. பட் இதில் உங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் இன்ஜின்லேயாவது இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஷிஃப்டிங் வந்து அந்தளவுக்கு தெரியுது, நம்மளால் ஒரு ஸ்மூத் ரோடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு ஆக்சலரேஷனே வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லணும் பர்சனலாக. பட் மேன்வரிங் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 14-15லலாம் மேன்வர் பண்ணுறதுக்கு, இல்லை 20-25லலாம் மேன்வர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. பட் அதான் உங்களுக்கு வந்து எவ்ரி ஷிஃப்டிங் வந்து யூ வில் பி நோயிங் தட் கார் இஸ் கோயிங் இன் டு அனதர் கியர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். ஸோ ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் ஸ்டேரிங் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஆல்ட்ராஸ் ஹேரியர் இதிலெல்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிவ் ஸ்டேரிங் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து சிட்டி யூஸுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்குது. இந்த கார் வந்து சிட்டி யூஸுக்கு நல்லாயிருக்கு. பட் ஒரு பிக்னர் ஒரு எஸ்யூவி புதுசாக வாங்குறாங்க, அவங்க வந்து இப்போ தான் கார் ஓட்ட கற்றுக்குறாங்க அப்படின்னா தாராளமாக இந்த காருக்கு போகலாம். ஏன்னா ஒரு பிக்னருக்கு வந்து இதுக்கு வந்து சொல்ல போனால் அவ்வளோ ஒரு நல்ல, அதாவது ஒரு பயங்கரமான ஒரு பிக்கப்பெல்லாம் கிடையாது. ஸோ ஏஎம்டி கியர் பாக்ஸ் அப்படின்றதுனால வந்து பிக்கப்பும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்றதுனால ஒரு பிக்னர்னால ஈஸியாக வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ டெஃபினெட்லி ஒரு பிக்னர் எஸ்யூவி வாங்குறீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் திஸ் கார். ஹையர் ஸ்பீட்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கார் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. பட் உங்களுக்கு வந்து சிட்டி ரோட்ஸில், அதாவது சிட்டி பாட் ஹோல்ஸ்லாம் பார்க்கும்போது இதோட சஸ்பென்ஷன் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பாட் ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ரொம்ப ஸ்போர்ட்டியராக கூட இல்லை. பட் ஸ்போர்ட்டியராக இல்லை அப்படின்ற காரணத்தினால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களால் வந்து ஹைவே கார்னரிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து பாடி ரோல் வந்து நிறைய ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட் ஹோல்லெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வந்து டேக்கிள் பண்ணிட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு புல் பண்ணி பார்க்குறோம், அதாவது டிராஃபிக் தான் இந்த ஹைவேயில் வந்து கொஞ்சம் டிராஃபிக் தான் புல் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட டிரான்ஸ்மிஷன் வந்து நமக்கு ஈஸியாக தெரியுது. அண்ட் ஒன்ஸ் இது வந்து இப்போ வந்து 4th gear அப்படின்ற மாதிரி ஹையர் கியர்ஸில் வந்து இது ஷிஃப்ட் ஆகும்போது அண்ட் கார் இஸ் கெட்டிங் ஸ்மூத்தர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ தட் ஹையர் ஸ்பீடில் வந்து இது நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஓட்ட முடியும். பட் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் டேக்கிங் அப்படின்ட்டுலாம் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த கியர் பாக்ஸோட லேக் வந்து நமக்கு வந்து பர்சனலி தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து இதில் வந்து சொல்ல முடியுது. ஸோ லெட்ஸ் டேக் எ யூ டர்ன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற, அதாவது பிரேக்கிங் சூப்பராக இருக்குது, ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லாயிருக்கு, சஸ்பென்ஷனும் ஸ்மூத்தர் சைடில் கொடுத்துருக்காங்க. பட் இதோட லேக் மட்டும்தான் இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் இவங்க வந்து வேற ஏதாவது ஒரு கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த கார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தாட் நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. பட் இது பார்க்கும்போது இட்ஸ் நாட் பெட்டர் தென் வென்யூ. பட் மற்ற விஷயங்கள், அதாவது இதோட கம்ஃபர்ட் அப்படின்ட்டுலாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ ஃபார் எ பிகினர் சிட்டி யூஸ் சம்டேஸ் ஆன் ஹைவே டெஃபினெட்லி தே கேன் கோ ஃபார் திஸ் கார். டிரைவிங் ஃபன் அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் மேனுவல் கார். ஏன்னா இந்த டிரான்ஸ்மிஷனோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் புல் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் சொல்ல முடியும். டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்மூத்தாக கிடையாது. கியர் ஷிஃப்டிங் எல்லாம் தெரியறதுனால நமக்கு ஒரு ஹை ஸ்பீட்லேயும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ ஓகே, சிட்டிக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ பாடி அந்த என்கேப் ரேட்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது தான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாச்சு நம்மளால் மார்க் கொடுக்க முடியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் சந்தோஷ், அவரோட கார் தான் இந்த கார். ஸோ இந்த காரோட அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவரே உங்களுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுவார். ஸோ அது என்னன்றதை வந்து நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய்,
இதுவரையும் ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிடுச்சு. இட்ஸ் லெஸ் தேன் லைக் 14 மந்த்ஸ் ஓல்டு வெஹிக்கிள். திஸ் இஸ் அ பெட்ரோல் வேரியண்ட் ஆஃப் நெக்ஸான். இட்ஸ் ஆல்சோ அன் ஆட்டோமேட்டிக். இப்போ பேசிக்லி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி டிரைவுக்கு இது ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள்னு கேட்டிங்கன்னா டு அன் எக்ஸ்டென்ட் எஸ் பட் கொஞ்சம் லேக் இருக்கும். ஃப்ரம் ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து கொஞ்சம் லேக் கண்டிப்பாக இருக்கும். பட் வேறஸ் ஹைவேஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இவென்ச்சுவலி யூல் ஹாவ் அ பெரிய டிஃப்ரென்ஸ் வராது உங்களுக்கு. லேக் எல்லாம் அவ்வளோ பெருசாக தெரியாது. பட் இட்ஸ் அன் ஓவரால் ஃபேமிலி வெஹிக்கிள் ஃபார் ஆல் டெரைன் வெஹிக்கிள்னே சொல்லலாம். ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணலாம் இந்த வெஹிக்கிளை. ஸோ இதோட கம்ஃபர்ட் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அது சொல்ல முடியுமா? நான் வந்து ஐ யூஸ் டு ட்ராவல் அ லாட். இப்போது ஒரு நாள் பேசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours 9 hours வந்து 630 கிலோமீட்டர்ஸ் வரையும் ஒரு ஸ்ட்ரெச் கவர் பண்ணியிருக்கேன், நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் பெரிய டிஸ்கம்ஃபர்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ குட் வெஹிக்கிள் இன் தட் சென்ஸ். என்னோட ப்ரீவியஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் அ குட் வெஹிக்கிள் இன் தட் சென்ஸ். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது இது ஆல்மோஸ்ட் 10 lakhs கிட்ட வருது. ஸோ ப்ரைஸ் வைஸ் வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த கார் வந்து தோணியிருக்கா? நான் வந்து இது சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 to 5 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு 10 lakhs பிலோ ஆப்ஷன் வந்த ஒரே வெஹிக்கிள் தான். ஐ காட் திஸ் ஃபார் 9.2 lakhs கிட்டத்தட்ட. அண்ட் ஐ ஹவ் ஆடட் அடிஷ்னல் ஆஃப் மார்க்கெட் அலாய்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் 9.5 lakhs எனக்கு நின்றுச்சு. அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு ஆட்டோமேட்டிக் வேர்ஷன் இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய பவர் டெரெயினோட இல்லை. திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 120 PS கிட்ட இருக்குது. ஸோ திஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி அ பெட்டர் வெஹிக்கிள் வென் ஐ கம்பேர் டு த மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்டீரியர் டிசைன்ஸா அந்த மாதிரி எல்லாம் நீட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் டெஃபினெட்லி காண்டாக்ட் ஹிம். ஸோ ஹி வில் எக்ஸ்பிளைன் அபவுட் ஹிஸ் கம்பெனி. Our company name is OM Interiors. We are into interiors and renovation works throughout Tamil Nadu and especially in Chennai. We also have an event management firm which is called as Opus Magnum, which is a 6-year-old company, and we have been working with a lot of corporates in this city and also most of South Indian cities. The work experience in event is almost like 11 years ago. In our establishment, my own establishment has been there for last 6 years, and we have been doing events in Mumbai, Hyderabad, பெங்களூர், மோஸ்ட் பார்ட் ஆஃப் சவுத் இந்தியன் சிட்டிஸ் வி ஹவ் கவர்ட். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 9 சிட்டிஸ் கிட்ட கவர் பண்ணியிருப்போம். மோர் தென் தட் வி ஹவ் பீன் இன் டு த பிஸ்னஸ் ஆஃப் மேரத்தான் ஃபார் த லாஸ்ட் 7-8 years, அண்ட் வித் திஸ் கம்பெனி வி ஹவ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் 31 மேரத்தான் ஸ்டில் டேட். வி ஹவ் பீன் த அஃபிஷியல் இவெண்ட் பார்ட்னர்ஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மேரத்தான் தட் ஹேப்பன்ஸ் இன் சென்னை. டாப் 5 யூ கேன் சே 3 is ours. ஓகே, very good. ஸோ என்ன ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னாலும் என்ன பார்ட்டி மேபி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் எது ஆர்கனைஸ் பண்ணாலும் நீங்கள் இவரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இவரோட நம்பரும் இவரோட கம்பெனி அட்ரஸும் கம்பெனி நேமும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபார் கிவிங் திஸ் கார், இந்த வீடியோட ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சந்தோஷ் தான். ஸோ லெட்ஸ் மீட் அட் சம் அதர் நியூ வீடியோ. அன்டில் தென், டாடா பை பை ஃப்ரம் கிரேசி கோ வித் ராக்.